அஸ்ஸலாமு அலைக்கும் நண்பர்களே. போன வீடியோவில் வந்து நான் சஃபூரா சர்கார்ன்ற ஒரு பொண்ணை பற்றி நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் சொல்லியிருந்தேன். அதை பற்றியான ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ அடுத்த வீடியோவில் நான் போடுறேன்னு சொல்லியிருந்தேன். அதை பற்றியான ஒரு பதிவு தான் இது. சஃபூரா சர்கார் டெல்லியில் ஜாமியா மில்லியான்ற ஒரு கல்லூரியில் இது பண்ணிட்டு இருந்தாங்க, படிச்சுட்டு இருந்தவங்க. இவங்க வந்து பிப்ரவரி டைமில் வந்து சிஏஏ என்ஆர்சி என்பிஆர் அதுக்கு அகெயின்ஸ்டாக நிறைய ப்ரொட்டஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதில் வந்து பங்கேற்ற ஒரு ஆளில் இவங்களும் ஒரு ஆள். இவங்களை வந்து ஏப்ரல் 13ஆம் தேதி யுஏபிஏன்ற ஒரு சட்டத்தின் கீழில் அவங்கள அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு வேதனைக்காண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, அந்த டைமில் அவங்க 3 மந்த்ஸ் ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருக்காங்க. ஸோ இப்போதைக்கு அவங்கள வந்து திஹார் ஜெயிலில் வந்து ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க. திஹார் ஜெயிலில் இருந்துட்டு இப்போதைக்கு எந்த ஒரு கம்யூனிகேஷனும் இல்லை அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் அவங்களுக்கும். அதுக்கு மேலே என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இந்த திகார் ஜெயிலில் இவங்க அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இவங்க தான் அந்த கலவரத்துக்கு மூல காரணம், அந்த மாதிரி போலியான எத்தனையோ வழக்குகள் அவங்க மேலே போட்டு அந்த ஜெயிலில் போட்டிருக்காங்க. இவங்க பண்ண பெரிய தப்புன்னு இவங்க சொல்கிறது என்னென்னா, தன்னோட உரிமைக்காக குரல் கொடுத்தது. தன்னோட உரிமைக்காக குரல் கொடுத்தா நாங்கள் இப்படி தான் பிடிச்சி வைப்போம்னு சொல்லிட்டு இவங்க வந்து இது பண்ணுறாங்க. இதுக்கு அகெயின்ஸ்டாவோ இல்லை இதுக்கு வந்து ஒரு கர்ப்பிணி பெண்ணை வந்து ஜெயிலில் போட்டிருக்காங்களே அப்படின்னு சொல்லி அகெயின்ஸ்டாக ஒரு ஆள் கூட வாய்ஸ் பண்ணல. ஹிந்தி சேனல்ஸில் எத்தனையோ சேனல்ஸில் வந்து இதை பற்றியான ஒரு எக்ஸ்ப்ளனேஷனாக கொடுத்தாங்க. பட் தமிழில் ஒரு ஆள் கூட இந்த இதை போடல. இந்த அந்த எலிஃபண்ட் இறந்தது கூட எத்தனையோ பேர் போட்டதுக்கு இந்த சஃபூரான்ற ஒரு பெண்ணு வந்து இன்னும் இருக்காங்களா இல்லையான்னு கூட யாருமே கேட்கல. ஸோ அந்தளவுக்கு கவலைக்கிடமாக போயிட்டுருக்கு. இது சிஏஏ என்ஆர்சி என்பிஆர்ன்ற ஒரு சட்டத்தை எதிர்த்த ஒரே காரணத்தினால. நீங்கள் எப்படி ஒரு இது வந்து ஜனநாயக நாடு, இந்தியாஸ் செகுலர் கண்ட்ரின்னு சொல்லுவாங்க, மத சார்பற்ற நாடும், அப்படி இருக்கும்போது ஒரு சட்டத்தை நீங்கள் வந்து ஒரு பொதுவாக கொடுக்குறீங்க, அது பொதுவாக எல்லாருக்குமே அமைஞ்சால் தான் அந்த சட்டத்தை ஏற்றுக்கொள்ளப்படும். இப்போ உங்களுக்கு பிடிக்கிறது எனக்கு பிடிக்காமல் இருந்துச்சுன்னா அதுக்காக நான் குரல் கொடுப்பேன். அதுக்காக நீ எப்படா குரல் கொடுக்கலான்னு அவனை அடிக்க ஆரம்பிச்சிங்கன்னா இது வந்து ஜனநாயகத்துக்கே ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாக மாறுது. ஸோ இந்த மாதிரி ஒரு தவறுகளை இப்போ உள்ள அரசுகள் பண்ணிகிட்ருக்கு. இதை பற்றி யாருமே பேசவும் விட மாட்டேங்குது, நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது யார் அந்த சஃபூரா அப்படின்ற மாதிரி இது பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ வந்து ஒரு கஷ்டமான ஒரு என்னென்னா, இப்போ வந்து 4 மந்த்ஸ் ஆயிருக்கு, இப்போ வரைக்கும் எந்த ஒரு கம்யூனிகேஷன் கிடையாது, யார்ட்டையும் எதுவும் கிடையாது. பட் இப்போ உள்ள சோஷியல் மீடியா அவங்க மேலே வந்து ஒரு பெண்ணின் அவங்களோட கண்ணியத்தை அசிங்கப்படுத்தணும்னா என்ன பண்ணுவாங்க, அவங்களோட நடத்தையை பற்றி குறைவாக சொல்லுவாங்க. அதே மாதிரி இவங்களோட நடத்தையை என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இவங்களோட கண்ணியத்தை எடுக்கிறதுக்கும் யாருக்கும் இங்கே உரிமை கிடையாது. அதுக்கு மேலே என்னென்னா, ஒரு பெண் வந்து ஏதாவது ஒரு இதுக்காண்டி பண்ணிட்டா பெண் எப்படி சொல்லலாம், ஒரு ஆண் ஆதிக்கம் இந்த மாதிரி இதில் வச்சுருக்காங்க. தன்னோட உரிமைக்காக யார் போடுறனாலும் அதுக்கு நம்ம வந்து ஆதரவாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் வந்து நம்ம வந்து இதை ஃபஸ்ட்டு 4 பேருக்கு தெரிய வைக்கணும், இதுக்கு அகெயின்ஸ்டாக நம்ம பண்ணணும். ஏன்னா நம்ம வீட்டில் ஒரு பெண்ணுக்கு இந்த மாதிரி நடந்துச்சுன்னா நம்ம வந்து அமைதியாக இருக்க மாட்டோம், நம்ம அதுக்காண்டியான முயற்சிகள் பண்ணுவோம். எப்போவுமே தனக்குன்னு ஃபஸ்ட்டு யோசிங்க. எப்படின்னா எனக்கு மட்டும் அப்படின்னு யோசிச்சுன்னா எதுவுமே கிடைக்காது. நம்ம சமூகம் நல்லா இருக்கணும், எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி யோசித்து இதை வந்து நீ பண்ணணும்னு சொல்லி ஒரு தாழ்மையான கருத்தை நான் உங்கள்கிட்ட பதிவிடுறேன். இன்னும் நிறைய பேருக்கு தெரியலை இந்த மாதிரி விஷயத்தை பற்றி, நிறைய பேருக்கு சொல்லுங்கள் அவங்க அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு என்ன அவங்களால பண்ண முடியுமோ, ஹேஷ்டேகை ட்ரெண்ட் பண்ணுறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதை வச்சு நிறைய பேரோட அட்டென்ஷனை அங்கே கொடுங்க. நீங்கள் பண்ணுற ஒரு சின்ன நல்ல விஷயம் கூட யாரோ ஒருத்தவங்களோட குடும்பத்தை நல்லா வைக்கணும்னு நினைச்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்லது நடக்கும்னு சொல்லி நான் இந்த வீடியோ முடிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.